உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பெய்த கனமழை காரணமாக ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் பல மாவட்டங்களில் 776 கிராமங்கள் வெள்ளத்தால் சூழப்பட்டு மக்கள் தவிப்புக்குள்ளாகி இருக்கின்றனர். உத்தரப்பிரதேசத்தில் கனமழை பெருவெள்ளத்தால் 17 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. மழை தொடர்பான சம்பவங்களில் இதுவரை 11 பேர் உயிரிழந்துள்ளனர். வரும் நாட்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மாநில நிவாரணத்துறை அதிகாரிகள் சராசரியாக 7.4 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக தெரிவித்துள்ளனர். 7 பேர் நீரில் மூழ்கியும் ஒருவர் மின்னல் தாக்கியும் உயிரிழந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மழையினால் பல ஆறுகளில் நீர்மட்டம் அதிகரித்து 17 மாவட்டங்களில் உள்ள 776 கிராமங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. வெள்ளம் காரணமாக 400,000 அதிகமானோர் வெளியேற்றப்பட்டுள்ளனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காக உத்தரப்பிரதேச மாநில அரசு 996 நிவாரண முகாம்களை அமைத்துள்ளது. அசாம் மாநிலத்தில் கோல்பாரா மாவட்டத்தில் படகு கவிழ்ந்த சம்பவத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். நாகூன் மற்றும் ஜோர்ஹாட் மாவட்டத்தில் ஒருவர் வெள்ளத்தில் மூழ்கி உயிரிழந்தார். இதன் மூலம் அசாமில் மொத்த இறப்பு எண்ணிக்கை இதுவரை 90 அதிகரித்துள்ளதாக அம்மாநில பேரிடர் மீட்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மொத்தம் 24 மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். இதனிடையே திப்ருகர் மாவட்டத்தில் நிவாரண முகாம் ஒன்றில் சிறுத்தை தாக்கியதில் 3 காயமடைந்துள்ளனர். மராட்டியத்தின் 4 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ள வானிலை மையம் மும்பை, சதாரா, கோலாப்பூர், சிந்து துர்க் மற்றும் ரத்னகிரி ஆகிய இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. மும்பை நகரத்தில் நேற்று பெய்த கனமழையால் அந்தேரி சுரங்கப்பாதை உட்பட நகரின் பல பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. இதனால் அதிகாரிகள் தண்ணீரை உறிஞ்சும் பணியை மேற்கொண்டு போக்குவரத்தை கட்டுப்படுத்தினர். ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் முன்னேற்பாடுகளை மாநகராட்சி நிர்வாகம் மேற்கொண்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் கடந்த 2 நாட்களாக பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி வருகிறது. ஜம்மு மற்றும் அனந்த்நாக் மாவட்டங்களில் நேற்று இரவு கனமழை பெய்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே நேற்று முன்தினம் பெய்த கனமழையால் முக்கிய சாலைகள் சேதமடைந்துள்ளன. உதம்பூரில் நெடுஞ்சாலையின் ஒரு பகுதி வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.